ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோப்பை இன்று நடக்கும் போட்டியில ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா இந்த இரண்டு அணிகள் வந்து மோதுறாங்க உலகத்தில் வலுவான இரண்டு அணிகளாக காணப்படும் இவைகள் இந்த போட்டியில மோதுறது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னா சொல்லலாம் இந்த போட்டியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இது வரைக்கும் உலகக்கோப்பை வரலாற்றுல இந்த இரண்டு அணிகளும் பதினோரு முறை மோதி இருக்காங்க இதுல எட்டு முறை ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருக்காங்க மூன்று முறை இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க கோப்பையில இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான போட்டியில அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை இறுதி போட்டியில ஆஸ்திரேலிய அணி இந்திய அணிக்கு எதிராக இரண்டு விக்கெட் இழப்பிற்கு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரனில் வந்து அடிச்சிருந்தாங்க அதுதான் அதிகபட்ச ஸ்கோரா பதிவாகிருக்கு அதே போல குறைந்தபட்ச ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதே இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு உலக கோப்பையில இந்திய அணி ஆஸ்திரேலியானிக்கு எதிரான போட்டியில நூத்தி இருபத்தி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் பண்ணாங்க அதுதான் வந்து குறைந்தபட்ச ஸ்கோராவும் இருக்கு இந்த போட்டியில ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அணியின் பேட்ஸ்மேன்களான டேவிட் வார்னர் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் இவங்க இரண்டு பேர் தான் இவங்க இரண்டு பேருடைய விக்கெட்டை இந்திய அணி வீழ்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஸ்கோரை ரொம்பவே கம்மியா சுட்டிக்கலாம் அதே போல அவங்களோட பவுலிங்ல பாத்தீங்க அப்படின்னா கம்மின்ஸ் மற்றும் ஸ்டார்க் இவங்க இரண்டு பேரும் இருக்காங்க இங்கிலாந்து பொதுவாகவே வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளம் அப்படி பார்க்கும் போது இவங்க இரண்டு பேருமே நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல சர்வ சாதாரணமா பந்து வீசக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர்கள் இவங்களோட பந்து வீச்சு எதிர்கொள்றதும் இந்திய அணிக்கு பெரிய சவாலாகவே இருக்கும் அதுலேயும் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் வேகப்பந்து வீச்சுக்கு சாதக சாதகமான ஆடுகளத்துல பவுன்சர் பந்துகளை எதிர்கொள்றது ரொம்பவே தடுமாறுவாங்க அதையெல்லாம் சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்திய அணிக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் தற்போதைய பலவீனம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் துவக்க வீரரான சிகர் தவான் தற்போது ஒரு மோசமான ஃபார்ம்ல இருக்காரு அவர் ஒரு நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னா கண்டிப்பா இந்திய அணி எந்த அணியா இருந்தாலும் எதிர்கொள்ளும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே போல இந்திய அணியில புவனேஸ்வர் குமார் பும்ரா யுவேந்தர் சஹால் குல்தீப் யாதவ் அப்படின்னு ஒரு மிரட்டலான பவுலிங் யூனிட்டே இருக்கு இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் எல்லாருமே இந்திய அணி தான் வெற்றி பெறும் இந்திய அணி தான் ஒரு பேலன்சட் டீமா இருக்காங்க அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல கடைசியா இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு செல்லும் போது அவங்களோட நாட்டில் நாள் தொடரை கைப்பற்றி வந்தாங்க அதே போல ஆஸ்திரேலிய அணி இந்தியாவுக்கு வரும்போது அவங்களோட சொந்த மண்ணில் இவங்க அவங்களோட ஒரு நாள் தொடர கைப்பற்றினாங்க அப்படி இருக்கும் சூழ்நிலையில தற்போது இந்த இரண்டு அணிகளும் நேருக்கு நேரம் மோத இருக்கிறது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா சொல்லலாம் இருந்தாலும் இந்த போட்டியில எந்த அணி வெற்றி பெறும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி